தீமசமுத்திரம் ஊராட்சியில் 77வது சுதந்திர தின விழா சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம்பி எழிலரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தீமசமுத்திரம் ஊராட்சியில் 77வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம்பி எழிலரசன் மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் மலர்கொடிக்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார். இதில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை எடுத்து சொல்லி இவற்றையெல்லாம் எங்களுக்கு நிவர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொண்டனர். அவற்றை பின்பற்றிய சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் கோரிய கருத்துக்களுக்கு விளக்கம் அளித்து எவையெல்லாம் செய்ய முடியும், எவையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களையும் பொதுமக்களிடையே எடுத்துரைத்தார். மேலும் தமிழக அரசின் 2 ஆண்டு கால சாதனைகள் குறித்தும் திராவிட மாடல் அரசு பெண்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் நலத்திட்ட பணிகளையும் செய்து வருவதை சுட்டிக்காட்டி கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றார். மேலும் பெண்களுக்காக இலவச பேருந்து பயணம், தங்கமகள் திட்டம், கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி அவற்றை நிறைவேற்றுகின்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருவதாகவும் இவற்றிற்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் பொதுமக்களிடையே கூறினார். இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் பி எம் குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார், ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள், ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் சுந்தரம், ஊராட்சி ஒன்றிய குழு கவுன்சிலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். வீட்டு வேலைக்கு போறோம், கிராமப்புறத்துல காய்கறி வச்சிருக்காங்க, இயற்கையா இருக்கும் கிடையாது. என்ன மாதிரி எம்எல்ஏ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினத்தகவலை பாருங்கள்.